ரொம்ப ஈஸியாக வந்து சார் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அதற்கான ஒர்த்து வந்து இவங்க இவங்கள்ட்ட இருக்கணும் இல்லையா? நிஜமாக பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஸ்டார்னா விஜய் சேதுபதி தான். கையெழுத்து கும்பிட்ற ஒரு தேஜஸ் அவர்கிட்ட அவரையே திட்டுறாங்கன்னா இப்போ எவ்வளோ மனநோயாளிகள் இருக்காங்க. நிறைய நம்மளை காயப்படுத்துபவர்கள் நம்முடைய பிஆர்ஓக்கள் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். அவ்வளோதான், நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லி அதை சமாளிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால நான் எழுதலை, அதை எழுதுறத விட்டுட்டேன். அடுத்த ஜென்மத்தில் கூட அந்த நினைவு எனக்கு வந்துடக்கூடாது. அந்த படத்தின் சுவடுகள் கூட என்னோட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த படப்பெட்டியை கொண்டு போய் கடலில் போட்டு வந்துட்டேன். என்றைக்கு சினிமா நல்லா இருக்கும் அன்னைக்கு நாங்களே வந்து யாருக்கெல்லாம் வேணாம் வராதிங்கன்னு சொன்னோமோ அவங்களெல்லாம் நாங்களே கூப்பிடுவோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்வி இருக்குது, அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ சமீபத்தில் ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு, எங்கே பார்த்தாலும் யாரை திரும்பினாலும் எல்லா ஸ்டுடியோ வசதியில் நின்று பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அது மோஸ்ட் அப்யூஸ்டு வார்த்தை கூட நான் சொல்வேன், பேன் இண்டியா சினிமா அப்படின்ன வேண்டியது. அது கிட்டத்தட்ட வந்து யாரை பார்த்தாலும் யார் நடிக்கிறது, நான் பேன் இண்டியா படத்தில் நடிக்கிறேன், பேன் இண்டியா படத்தில் நடிக்கிறேன்றாங்க. இந்த பேன் இண்டியா மோகம் எப்படி ஆரம்பிச்சு தமிழ் சினிமா பண்ண முடியுமா பேன் இண்டியாவெலாம்? ஏன்னா நம்ம டப்பிங் பண்ணுறோம், மிஞ்சி போனால் அடுத்த ஸ்டேட்டில் வந்து ப்ரமோஷனுக்கு கூட போகிறதில்ல, நம்ம படங்களுக்கு இங்கே ப்ரமோஷன் வருதில்ல. இந்த பேன் இண்டியா மோகம் ஏன் பிடிச்ச ஆட்டுக்கு தமிழ் சினிமாவை? பேன் இண்டியா வந்து ஏற்கனவே கமல் சார்லாம் பண்ணுது, ஏராமலை பண்ணியிருக்கு. ஆமாம், அவர் அன்னைக்கு வந்து பேன் இண்டியாங்கிற வார்த்தை வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கேருந்து நிறைய பேன் இண்டியாக்கள் வந்திருக்கு, படங்கள் வந்திருக்கு. ரஜினி சாரே வந்து இந்தி படம்லாம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கன்னடா, கேரளா, அப்புறம் இந்த பக்கம் தெலுங்கு, எல்லா மாநிலத்திலையும் தெரிந்த நடிகர்கள்னால் ரஜினி, கமல் ரெண்டு பேரும், இவங்க படம் அங்கே போய் நல்லாவே ஓடிருக்கு. அப்போ பேன் இண்டியாங்கிற வார்த்தை வந்து இப்போ வந்த வார்த்தை தான். இதற்கிடையில் தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள்லாம் இங்கே வந்த பிறகு இந்த பேன் இண்டியாங்கிற வார்த்தை வந்து இன்னும் பிரபலம் ஆயிடுச்சு. ஆனால் நடிகர்களை பொறுத்தளவுக்கு, ஹீரோக்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு ரிஸ்க்கு தான். அது இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து சார் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அதற்கான ஒர்த்து வந்து இவங்க இவங்கள்ட்ட இருக்கணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து என்ன மார்க்கெட் இருக்குது வெளி மாநிலங்களில் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து பேன் இண்டியாவுக்கான ஒரு கதை இருக்கணும், எல்லா மொழிகள்லையும் அந்த கதையை ரசிக்கப்படணும். சில கதைகளை பார்த்தீங்கன்னா அது நம்ம மண்ணுக்குரிய கதையாக மட்டுமே இருக்கும். தமிழ் முக்காசி படங்கள் அப்படி தானே இருக்குது. ஆமாம், இதை வந்து பேன் இண்டியா படம்னு சொல்லி ரீமேக் பண்ணி அல்லது மொழி மாற்றம் பண்ணி கொண்டு போய் வேறு இடங்களுக்கு போகும்போது அதுக்கான மரியாதை இல்லாமல் போயிடுது, அங்கே தான் அந்த தோல்வி வருது. இப்போது அந்த நான் இவங்களே எடுத்துப்போமே, இப்போ விஜய்க்கு வந்து நான்கு மாநிலங்கள்லேயும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, சூர்யாவுக்கு இருக்குது. விஜய் சேதுபதி எல்லா லாங்குவேஜிலும் நடிக்கிறார். அவர் நீங்கள் என்ன சொன்னால் தான் டிவி ஆஃப் பண்ணாலும் விஜய். ஆமாம், நிஜமாக பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஸ்டார்னா விஜய் சேதுபதி தான். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம தமிழ்லேருந்து நாம் நினச்சி சந்தோஷப்படுகிற, நாம் ரசிக்கிற நடிகர்கள்னால் இப்போ அஜித் விஜய் தான். இவங்க ரெண்டு பேரும் போயிட மாட்டாங்களாங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது உந்தி கொண்டு போய் அவங்களுக்கு ஹிந்தி வரைக்கும் கொண்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அதற்கு இவர்களும் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இயக்குநர்களாக செலக்ட் பண்ணணும். இன்றைக்கி கதையாக கதாநாயகனா? ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் கதாநாயகன்ற விளையாட்டு ஓடுறதுனால தான் படங்கள்லாம் ஓடுறதில்ல. அங்கே பாருங்கள், ராம் சரவணன் அவனு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு படம் பண்ணாங்கன்றாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டால் கதாநாயகன் தான். அவங்கள நம்பி தான் ஒருத்தர் ஃபைனான்ஸ் கொடுக்குறாரு, அவங்கள நம்பி தான் தியேட்டருக்குள்ளே ஆள் வராங்க. இன்றைக்கி ஒரு ஓப்பனிங்கிற ஒரு விஷயமே ஒரு கதாநாயகனால் தான் கிடைக்கிது, அதற்கப்புறம் தான் கதை. ஆனால் அந்த காலத்துலலாம் கதை தான் முதல்ல இருந்துச்சு, அப்புறம் தான் ஹீரோ இருந்துச்சு. அந்த காலம் அந்த காலமாகவே இருக்குது, பிஸ்னஸ் மாதிரி போச்சு. ஆமாம், சரி. இப்போ தமிழ் சினிமாலேருந்து பல நடிகர்கள் தெலுங்கு நோக்கி படையெடுக்கிறது இதனால தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு தனுஷ் ஆகட்டும், ஒரு சிவகார்த்திகேயன் ஆகட்டும், ஒரு விஜய் ஆகட்டும், எல்லாருமே தெலுங்கு படம் பண்ணுறாங்க, தெலுங்கு படம் பண்ணுறாங்க, அதை பைலிங்குவல்னு சொல்லி இங்கே கொண்டு வரோன்றாங்களே, இது அதற்கான முயற்சின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எப்போவுமேங்க நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்தணுங்கிறது தானே எல்லாருடைய ஆசையாக இருக்கும். ஒரு மளிகை கடை வச்சுருப்பாரு, பக்கத்து கடையை அப்படியே வாங்கி அதையும் சேர்த்து கொஞ்சம் பெரிய கடையாக ஆக்கணுங்கிறது ஒரு இயல்பான எண்ணம் தானே. இன்னொன்று, உங்களுக்கு வந்து உங்கள் எல்லைகள் விரிவடைய விரிவடைய உங்களுடைய சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்குது, அதுவும் ஒரு டார்கெட்டாக இன்றைக்கி நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் வலைப்பேச்சு அந்தனா ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். அதாவது சினிமா நடிகர்களையும் தாண்டி அதிகமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து அன்பாவும் பேசப்படுவார், அதே நேரத்தில் பயங்கரமாக திட்டுவாங்கிறதும் நீங்கள் தான். ஸ்பெஷலாக இந்த தளபதி சண்டைக்கு நடுவில்லாம் போகாத ஜீவான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து துரத்தி துரத்தி நிறையா தூங்க விடாமல் ஃபோன் வந்திருக்கு, சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக. இதெல்லாம் எப்படி தான் நீங்கள் தாங்குறீங்க, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அதாவது ஒவ்வொரு முறையும் நம் மீது தாக்குதல்கள் வரும்போது நான் எடுத்துக்கிறது என்னென்னா, சாலமன் பாப்பையா ஒரு தடவை சொல்லியிருந்தார், என்னை எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியல, பயங்கரமாக திட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பெரிய ஒரு நபர், பார்த்தாலே கையெழுத்து கும்பிட்ற ஒரு தேஜஸ் அவர்கிட்ட
அவரையே திட்டுறாங்கன்னா இப்போ எவ்வளவு மனநோயாளிகள் இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் நம்மளை திட்டுறாங்களதான், அவரு கேப்பாட்டு விழும்போது நமக்கு விழுறதுல என்ன அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, போற்றுவார் போட்டுட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூட்டட்டும், நம்ம வேலையை நம்ம செய்வோம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதனால் நம்ம வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கோம். நிறைய நம்மளை காயப்படுத்துபவர்கள் நம்முடைய பிஆர்ஓக்கள் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். அவ்வளோதான், பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு போயிடறோம், மக்கள் தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. அந்த பிஆர்ஓக்கள் வந்து என்னன்னா, உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிஆர்ஓக்கள், ஏன்னா இந்த பிஆர்ஓக்கள் நினைக்க கூடாது. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க எழுத்து வந்து உங்களுடைய எழுத்து வந்து உங்க ஸ்ட்ரென்த், நிறைய எழுதுவீங்க, நிறைய கதை புத்தகங்கள் கூட இருக்கு, பிளஸ் நீங்க கட்டுரைகள், நீங்க இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ டு ஸ்டார்ட் த பிளாக்ஸ் ஆல்சோ அர்லி. பட் இன்னைக்கு உங்ககிட்ட அதுல இருந்து ஒரு அந்நியத்துவம் வந்துருச்சோ? இப்போ நீங்க ரொம்ப எழுதுவதற்கான நேரம் கிடைக்கலையோ, ஒரு காணொலி மூலமா பேசிடுறீங்க, ரீச் ஆயிருங்க, டெய்லி வரீங்கன்ற கமிட்மெண்ட், அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எங்கேயோ இடத்துல பேனாவை பிடிக்காது, கஷ்டமா இருக்கா? அது எழுதாம இருக்கிறது வந்து நமக்கு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லி அதை சமாளிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால நான் எழுதலை, அதை எழுதுறத விட்டுட்டேன். ஆனால் அப்பப்போ ஏதாவது ஃபேஸ்புக்கில் எழுதிட்டுருக்கேன், அவ்வளோதான். அதாவது ரொம்ப நம்ம நினச்சி இதை செய்யணும் அப்படின்னு முன்னெல்லாம் ஒரு விஷயம் செய்வோம் இல்லையா, இதை எழுதணும், இப்படி ஒரு புத்தகம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினச்செல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா. இப்போ அது செய்யலை, அது இப்போ பேச்சாக மாறிடுச்சு. எனக்கே அது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் நிறைய பேர் உங்களை மாதிரி கேட்குறாங்க, அதற்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். கண்டிப்பாக. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வந்து பத்திரிகையாளர், பன்முகத்தன்மை இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதில் ரொம்ப வலிச்சது இது, தயாரிப்பாளராக, ஐயோ இவன் திட்டினானே, நான் வந்து பிஆர்ஓன்னு சொல்கிறதா? ஸோ உங்களுக்கு ரொம்ப கலாச்சிட்டாங்க பையனை, ரொம்ப காயப்படுத்தினது அப்படின்னா எந்த, ஏன்னா நீங்கள் பிஆர்ஓவாகவும் இருந்திருக்கீங்க, மேனேஜராக இருந்திருக்கீங்க, கால்ஷீட் பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட எல்லாமே செஞ்சுருக்கீங்க, நீங்கள் செய்யாத விஷயங்கள் இல்லை இதில். ரொம்ப காயப்பட்டதுன்னா எதை சொல்லுவீங்க? நிச்சயமாக சினிமா எடுத்தது தான். ஓகே, அந்த காயத்தை வந்து என்னால் அடுத்து சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஸ்ரீகாந்த் மீரா ஜாஸ்மின் நடிக்க ஸ்டான்லி இயக்கத்தில் அந்த படத்தை வந்து தயாரித்தது அந்தனன் அவர்கள் தான். அதான் சொல்கிறேனே, அடுத்த ஜென்மத்தில் கூட இந்த நினைவு எனக்கு வந்துடக்கூடாது. ஆனால் யாருக்கும் சொல்லாத தகவலை வேணா ஒன்று சொல்கிறேன், அந்த படத்தின் சுவடுகள் கூட என்னோட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த படப்பெட்டியை கொண்டு போய் கடலில் போட்டு வந்துட்டேன், வீட்டில் இருந்தது கூட. அந்த அளவுக்கு வந்து அந்த 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 படம் தொடர்பான விஷயங்கள் வந்து என்ன அவ்வளவு காயப்படுத்துச்சு. கடல்லே போட்டீங்க மொத்தம், இப்போ அதுக்கு இதுக்கும் உங்களுக்கும் பாத்தியதே சம்மந்தமே கிடையாது, மறந்துட்டேன். இப்போ நீங்கள் கேட்டதுனால அது திரும்ப பேச வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த 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 அது முடிச்சதுலேருந்து வெளில வரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஏப்பா, நான் எனக்கு ஒரே ஆசைங்க, தயாரிப்பாளர் ஆசை அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நிறைய பேர் இப்போ நம்ம வலைப்பேச்சு வந்து உலகம் முழுக்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இதில் வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சென்னைக்கு வரும்போது நம்மளை மீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்போல்லாம், சார் இதுமாதிரி நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், ஒரு படம் எடுக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது சார், நான் வந்தால் கைட் பண்ணுவீங்களா, வரட்டுமா அப்படின்லாம் கேட்பாங்க. தயவுசெய்து வராதிங்க, அங்கேயே இருங்க, இது வந்து ஒரு மோசமான ஃபீல்டு. இங்கே வந்து அதாவது எல்லா தொழில்களையும் முதலாளி வந்து தொழிலாளியை கண்ட்ரோல் பண்ணுவான், இந்த தொழிலில் மட்டும்தான் தொழிலாளி முதலாளியை ஓட விடுற ஒரு தொழில் இது அப்படின்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதை விட இன்னொரு சுவையான சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஒரு பெண்மணி, அவங்க வலைப்பேச்சில் வந்து வலைப்பேச்சை ரொம்ப ரசிக்கிற ஒரு பெண்மணி வெளிநாட்டில் இருக்காங்க, எந்த நாடுன்னு நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா சொன்னால் நம்மளை போட்டு கொடுத்தது இவங்க தானா அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த பெண்மணி வந்து ஒரு முறை சென்னைக்கு வந்தப்போ இதுமாதிரி உங்களை சந்தித்து பேசணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நட்சத்திர ஹோட்டலில் உங்களை சந்தித்தோம், அப்போ ஒரு பெரிய விருந்து எங்களுக்கு கொடுத்துட்டு, அப்போது அவங்க ஒரு தயாரிப்பாளர் பேரை சொல்லி, சார் இவர் வந்து ஒரு 10 கோடி ரூபா கடன் கேட்டிருக்காரு என்கிட்ட, கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, கொடுக்காதீங்கன்னு சொல்லலை, பட் அவருடைய முன் வரலாறை நாங்கள் சொன்னோம், இதுதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு வந்தோம். நல்ல வேலை சார் எங்களை காப்பாற்றினீங்க. ஸோ ஒரு வலைபேச்சு மூலமாக ஒரு செல்வந்தரை வந்து அவங்க செல்வத்தை அவங்ககிட்ட இருக்க வச்சு. ஆமாம், அது என்னென்னா, சினிமாவுக்கு எதிராக நம்ம வேலை பார்க்குறோம்னு எடுத்துக்கக்கூடாது, தவறான நபர்கள் இங்கே வளரக்கூடாதுங்கிறது ஒன்று, தவறாக வந்து இங்கே சிக்கிக்க கூடாதுங்கிறது இன்னொன்று. ஆனால் இந்த சினிமா நல்லாயி, அதாவது இந்த சினிமா வந்து சினிமாவும் ஒரு நல்ல தொழில்னு அங்கீகரிக்கணும் அப்படின்லாம் ஒவ்வொரு முறையும் பேசுவாங்க. அது எப்படின்னா, அந்த சினிமாவுக்கு வந்து பேங்குகள் கடன் கொடுக்கணும், அரசாங்கம் வந்து அதை அங்கீகரிக்கணும், ஒரு ஒரு அரசின் கீழே வந்து இது வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து இந்த சினிமா வந்து இப்போ இந்த டிக்கெட் கொள்ளை இதெல்லாம் தாண்டி அது ஒரு வரைமுறைக்குள்ளே வந்துச்சுன்னா என்றைக்கு சினிமா நல்லாயிருக்கும், அன்றைக்கி நாங்களே வந்து யாருக்கெல்லாம் வேணாம் வராதிங்கன்னு சொன்னோமோ அவங்களெல்லாம் நாங்களே கூப்பிடுவோம். அப்படி ஒரு காலம் வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை.
கண்டிப்பாக. அண்ட் அவர் பொறுத்த மட்டும் அதான் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை, இதுதான் பேசணுன்றது இல்லை, ஒரு ஃபன்னாக உட்காந்து சும்மா ஜென்ரலாக உங்களுடைய ஒரு வார்மிங் செஷன் மாதிரி, வார்ம் அப் செஷன் மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அதில் வந்து அவர் அவருடைய பயணத்தில் இருந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணார். ஐயா ரொம்ப நன்றி. நன்றி. நான் விரைவில் நம்ம வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேசுவோம். பேசிக்காக வந்து ஒரு ரெண்டு பத்திரிகையாளர் சேர்ந்து பேசினாலும் யாரையும் குறை சொல்ல போகிறான்னு தான் சொல்லுவாங்க. சத்தியமாக அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஷோவில் வந்து என்ன அவர் கடந்து வந்த பாதி, இன்னைக்கு அவர் என்னவாயிருக்காரு, என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றதை தான் பேசியிருக்காரு. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.